ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தோன்னா மிட் நைட் 2:00 ஆகுது. அண்ட் இன்றைக்கி நான் ஒரு ப்ராங்க் பண்ணேன், ஸ்மோக்கிங் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து ஒரு ப்ராங்க் பண்ணேன். ஆக்சுவலி அவன் வந்து எந்த மாதிரி டைப் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மோக்கிங் அதெல்லாம் வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க அது அப்படி இருந்தாலும் அதை அட்வைஸ் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு சீரியஸான நல்ல ஃப்ரெண்டு. அவன்கிட்ட வந்து நான் ஸ்மோக் பண்ணுற மாதிரி ப்ராங்க் பண்ணியிருக்கேன். லைக் வந்து அந்த காலி டப்பா ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு அந்த சிகரெட்ஸ்லாம் உள்ளே இருக்கும்ல, அந்த டப்பா வாங்குறதுக்கே நான் செம்ம கஷ்டப்பட்டேன். அலைஞ்சி கிழஞ்சி டீ கடலெல்லாம் போயிட்டு காலி பாட்ச் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு கெஞ்சி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த பாட்ச் வச்சு எப்படின்னா அந்த பாட்ச் வந்து என்னோடய பேக்கில் இருக்கும். அண்ட் இந்த ப்ராங்க் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் இதை நான் ஏன் மிட் நைட் 2:00 உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி எடிட் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப தான் இன்ட்ரோவே பேசல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. பட் 2:00 உட்காந்து இன்ட்ரோ பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, நீங்கள் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை கேட்டேன் அவன் இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறானே அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு இந்த ப்ராங்க் பண்ணுறதுக்காக கேட்டேன். அதுக்கு அவன் வந்து அவெல்லாம் பிடிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா டக்குனு அரைஞ்சிடுவேன் அப்படி இப்படின்லாம் சொன்னான். அப்போ தான் முடிவு பண்ணேன், ரைட்டு இவனை வச்சு ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ எஸ் பார்ப்போம். And advance happy new year. ஆரம்பிக்கலாங்களா? என்ன கண்டிப்பா போறேன் சோ கண்டென்ட் பார்க்கலாம். கவுண்டர் அலே உள்ள வா. டேய் இங்க பாரு, வைஃபை கேட இருக்கடா. ப்ளே நீ பாரு, நீ இப்படி உட்காரு போன அவன் ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்க அப்படின்னு. இந்த அந்த இந்த ஜிப்ல ஒரு இது இருக்கும், இட ஒரு 10 ரூபா நோட் மாதிரி ஒன்று இடம். அம்மா ஃப்ரெண்டு சொன்னான் அப்படியே அடிக்ட் ஆகிட்டேன். யார்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. யார் சொன்னானே தெரியும். நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? சொல்லு. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன். ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு? சரவணான்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன். சரவண நம்பர் இருக்கா? அவன் 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 நம்பர்லாம் அவன் மொபைலுங்க சார்ஜ் போட்டிருக்கேன். எப்படி அதெல்லாம் பழக்கம்? அதான் வையா உள்ள விடா, அதான் சொல்கிறேன்ல, அதான் தெரியாமல் பண்ணிட்டேன்றல்ல. விட, ஏன் இவ்வளோ துருவி துருவி கேட்குற? உனக்கு என்ன இப்போ? எனக்கு என்னண்ணா? உனக்கு என்ன உடம்புக்காண்டா கேடுது? பரவாயில்ல, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அதான் விடுதாஜி. யார் அவன் சொன்னது? அவன் பேர் என்னடா? என் ஃப்ரெண்டு. உனக்கு என்ன, உனக்கே இவ்வளோ இது ஆகுது? அவன் வேலையை மட்டும் பாருங்க. சரி வீட்டுக்கு பழகணும். சரியா? அவனை புடிச்சு 4 ஷாட் சத்துனா கரெக்டா இருக்கும். அவனை புடிச்சு 4 ஷாட் சத்துனா கரெக்டா இருக்கும். Oh, my God.
ரவுடி ரவுடி மாதிரி பண்ணுறது வந்து காமெடி பண்ணாது. நான் ரவுடி மாதிரி உண்மையிலுமே சொல்கிறேன், அவன் வீட்டில் விட்டு இல்லை எனக்கு புரியல தெரியாமல் பண்ணிட்டேன்றல விடாத அவ்வளோதான். அது ஏன் என் வாழ்க்கை நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் உனக்கு என்ன இல்லைடா. ஆமாடா என் வாழ்க்கை நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன்டா விடுறா. உன் வாழ்க்கை என் வாழ்க்கை இது ஏன் பண்ண என் சொல்லு சொல்ல தெரியாமல் பண்ணிட்டேன்டா இனிமேல் பண்ண மாட்டேன்றல வேற என்ன உனக்கு சொல்லணும். லேப்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண சொல்லுவேன் அங்கேயே பார்த்துட்டு பேசி சொல்லு சொல்லு என்ன என்ன பண்ண போகிற சொல்லு. அதெல்லாம் இதெல்லாம் என்னடா இது ஏண்டா எல்லாம் பேக் உள்ளாச்சு என்னென்ன தூக்கி போடலான் தான் பார்த்தேன் அடிச்சுட்டு மறந்துட்டேன். எங்கே அடிச்ச எங்கே நடிச்ச எங்கே போன நீ ஒரு இடத்துக்கு போனேன். இடம் பேர் ஃப்ரெண்டு வீட்டு தோசமா இது ஏன் ஓப்பனில் இருக்கு அது அம்மா அதை துணி மடிச்சு வச்சுட்டு தான் எங்கே இதுதான் தெரியாமல் அவ்வளோதான்டா வேறு எதுவும் இல்லைடா ஒன்று தான்டா இன்னும் ஏதோ ப்ரொஃபஸர் சேஞ்ச் போக்குற மாதிரி பேசுகிறேன். இப்போதான் ஏதோ புதுசாக தெரியாமல் பண்ணிட்டேன்றேன் ஏதோ ஏதோ சேஞ்ச் போக்குற மாதிரி பல வருஷமாக ஏதோ ட்ரக்ஸ்லாம் அடிக்கிற மாதிரி சொல்கிறேன். தெரியாமல் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். மணிக்கிறதான் பெரிய மனுஷன் மன்னிக்கிறேன் பெரிய மனுஷன் மணிக்காத ரெண்டாவது மனுஷன் மூலம் காமெடி சிரிச்சிடும் அதை விட்டு அடையே காமெடி நீ உனக்கே காமெடியாக தானே இருக்கு உனக்கு இது பெரிய விஷயமா இல்லை அப்புறம் பெரிய விஷயமா அதை பார்க்குற. சரி நீ சொல்லு என்ன மண்டைக்கேத்தாரா சொல்கிறோம் கோபமாக இருக்கிறான் தோணும் கண்ணில் ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் கை வைக்கிறதா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காது உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுறது பிடிக்காதுன்னு தெரியும். அவ்வளோதான் மன்னிப்பு கேட்டேன்ல அப்போ விட்டுணும் அவ்வளோதான். வீட்டுக்கு போய் சொல்லுங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன். அம்மா அம்மா நான் சொல்கிறேன்லடா தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுருவேன்டா அதெல்லாம் தெரியாது எனக்கு விட்டு விடாமல் அதெல்லாம் தெரியாது. சரி சார் நீ கிளம்பு உனக்கும் உனக்கும் நீ கிளம்பு நீ அவ்வளோதான் சொல்ல விரும்பல கிளம்பு நீ அவ்வளோதான் தெரியாமல் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இனிமேல் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இனிமேல் பண்ணுறதுலாம் தெரியாது இனிமேல் நான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சாரி சொல்லிட்டேன் ஒழுங்காக இது பண்ண மாட்டேறேன் இனிமேல் நான் பண்ணுவேன் கிளம்பு நீ என்ன பண்ணுவே நீ நீ அதெல்லாம் தெரியாது எனக்கு இனிமேல் இந்த கால் பண்ணுறது வீட்டுக்கு வாடா வீடியோ எடுக்கணும் வெளில போகலாம் வீடியோ எடுக்கணும் அதெல்லாம் இனிமேல் கூப்பிடக்கூடாது இல்லையா. நான் ஏன் ஒன்றும் கூப்பிட பண்ணிட்டேன் அவ்வளோதானே முடிஞ்சு இனிமேல் என் கூட பேசக்கூடாது கிளம்பு ஓகேவா பட போயிட்டா. டேய் 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 கையில் என்ன வச்சிருக்கீங்க எவாரி எவாரி கேமரா பாரு என்ன கோச்சுக்கிட்டியா ரொம்ப சரி சரி கேப்ல அடிச்சுட்ட இப்பதான் நீ பிராங்க்னே கண்டுபிடிக்கிறியா நல்லது சிறப்பு போஸ்ட் கண்டே இல்ல சரி நடமாடும் கண்டென்ட் தான் நீ இருக்கிய ஓகே படி முதல்ல அவன் அவன் அடிச்சான் சொல்றா சும்மா தான் அடிச்சோன்னு சொல்றான் பேசிட்டு இருக்கும் போதே நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வருது. சொல்லு இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஏதோ படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா பண்ணா நல்லா பண்ணிட்டேன் இது நல்லா இருக்குடா யூஸ்ஃபுல். ஆமா இந்த பிராங்க் வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் பிராங்க் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் மாதிரியும் இந்த வீடியோ இருக்கலாம் அது எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. ஸோ எஸ் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. என் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ் வளர்றேன் தேங்க்யூ சோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye. Bye.